சொந்த கிராம மக்களுக்காக மருத்துவ சேவையாற்றும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர் செல்வகுமார் குறித்த செய்தி தொகுப்பு. நாட்டில் கொரோனா தொற்று பரவியதன் முதல் தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் தஞ்சமடைந்து வருகின்றனர். இந்த பெருந்தொற்றிலிருந்து தனது கிராமத்தைச் சேர்ந்த மக்களை பாதுகாத்திட வேண்டும் என்ற நோக்கில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் செல்வகுமார் ஒரு மாத கால விடுப்பில் சென்று அவரது சொந்த கிராமத்தில் தங்கி மருத்துவ சேவையை ஆற்றி வருகிறார். சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம் பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு தொடர்ந்து உரிய சிகிச்சைகளை அளித்து வருகிறார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வரும் இவர் எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட வேம்பநேரி கிராமத்தைச் சேர்ந்தவர். சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்த பின் மருத்துவராக உயர்ந்தார். சமூகத்தில் தனது நிலை உயர காரணமாக இருந்த கிராமத்திற்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்ததாக தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் பரிசோதனை செய்து கொள்ள அச்சப்பட்டு உயிரிழந்துள்ளதாகவும் பலர் வீடுகளிலேயே முடங்கிவிட்டதாகவும் அவருக்கு எண்ணற்ற தொலைபேசி அழைப்புகள் வந்ததை அடுத்து அவர் இந்த முடிவை மேற்கொண்டதாக தெரிவித்தார். இதேபோன்ற எண்ணம் பல்வேறு மருத்துவர்களுக்கும் தோன்றி வருவதாக தன்னிடம் தெரிவித்து வருவதை குறிப்பிட்ட அவர் தனக்கு தற்போது மருத்துவம் சில இளைஞர்கள் உதவி வருவதாக கூறினார். சொந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு மருத்துவ உதவி அளிக்கும் வகையில் அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். இங்கே வந்ததுல கேஸ் லோடு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதாலும் மக்கள் கொஞ்சம் அங்கெங்கே அவதிப்படுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுல சரி என்னால் முடிஞ்ச உதவியாக ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு கோவிட் கேர் சென்டரு எங்கள் பசங்களோட சப்போர்ட்லேயும் நம்ம கவர்மெண்ட் 104 சப்போர்ட்னாலையும் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 30 ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஓபியாவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கேஸ் கிட்ட பார்த்துருக்கோம். நம்ம கவர்மெண்ட் இப்போ கைட்லைன் படி என்னென்னலாம் நம்மளுக்கு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ எங்களுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நான் இங்கே வந்து இப்போ சொல்லிகிட்ருக்கோம். அதேமாரி அட்மிஷன் எப்போ வரணும், இது ஓபியா எப்பெல்லாம் ட்ரீட் பண்ணணும், வீட்டில் ஹோம் குவாரண்டைனுக்கு என்ன பண்ணணும், இங்கே அட்மிஷன் ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நாங்கள் மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவையே கொரோனா பெருந்தொற்றிலிருந்து மக்களை காத்து வருகிறது என்றால் மிகையாகாது.